இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் purplenot.com. பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பாஸ்தா மீடியா ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் அர்ஜுன் விஜய் ஆண்டனி இணைந்து நடிக்கும் கொலைக்காரன் மே வெளியீடு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு போலீஸ் ஸ்டோரி. ஆக்சுவலி எனக்கு விக்ரமேதா அடங்கமறு 100 அடுத்த அயோக்கியா. ஸோ என்னென்னா எல்லாமே ஒரு காப் த்ரில்லராக தான் இருக்கும் எல்லாமே. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இந்த மூணு படங்கள் ஆக்சுவலி அடங்கமருவாக இருக்கட்டும் இல்லை நூறாக இருக்கட்டும் இல்லை அயோக்கியாக இருக்கட்டும் எல்லாம் வெளிலேருந்து பார்க்கும்போது வந்து ஒரே படம் மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்க 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 வந்து அதோட ஸ்க்ரீன் பிளேயும் சரி அதை கையாண்ட விதமும் மூணுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் மூணு படமும். அதுலேயும் குறிப்பாக 100 வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஆக்சுவலி ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு தாட் எதுவுமே வராது அந்த லெவலில் இருக்கும். வழக்கமாக வந்து ஒரு படம் பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு முக்கியமான படங்கள்லாம் எனக்கு வருது. அதுக்கு அது 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 நான் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 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 ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலி மியூசிக்கை டிமாண்ட் பண்ணுறதுனா என்கிட்ட வராங்க. சாம் வந்தவனே என்கிட்ட அப்படி தான் சொன்னார், இந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது பிரதர், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சாம் ஆண்டன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு படங்கள் காமெடி படமாக எடுத்துருக்கிறாரு. ஸோ நான் எனக்கு அந்த மாதிரி ஜானரில் வந்து பண்ணணும் இந்த எனக்கு ஆசை, பயங்கரமான ஆசை இந்த மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் காமெடி ஃபிலிம்லாம் பண்ணணும். ஸோ இந்த இவர் வந்தவொன்னு கேட்டவொன்னே நான் வந்து ஸோ நமக்கு அப்படி ஒரு படம் வந்துருச்சுன்னு நினச்சேன். பட் அவர் வந்து சொல்லும்போது ரொம்ப த்ரில்லராக சொன்னார். எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து காமெடி படம் பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, உண்மை இல்லைன்னா அது கிடையாது. அவர் த்ரில்லர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, காமெடி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இது இதில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எல்லா 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 டிபார்ட்மெண்ட்லேயுமே சரி அவர் அவரோட கதை சொல்லும் விதமாக இருக்கட்டும் கேரக்டர் டிசைன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்போ நம்ம நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அடங்கமருவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு வர படங்கள் பட் ஒரே மாதிரி மியூசிக் இருந்துடக்கூடாது. இப்போ எல்லாருமே வந்து அந்த படத்தில் பண்ண மாதிரி இதில் பண்ணிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ எனக்கு அது ஒன்று தான் எனக்கு பயமும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத மாற்றி வச்சுட்டு இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறோம். அந்த ட்ரை பண்ணதுக்கு எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்த ஒரு சாம் ஆண்டன். வழக்கமாக வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் எதுவுமே கொடுக்கல. வழக்கமாக எனக்கு அவர் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருந்தார். அவர் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு மட்டும்தான் பார்த்துருக்காரு. எனக்கிட்ட வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு தடவை வந்து பார்த்துருக்காரு, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு தடவை பார்த்துருக்காரு. தவிர தனித்தனியாக வந்து எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியோ இல்லை சில ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃப்ரீடம் அவர் கொடுத்ததை நான் சரியாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் நிறைய யோசிக்க முடிஞ்சு புதுசு புதுசாக. ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் பெரிய லெவலில். ஏன்னா ஒரு ஒரு க்ரியேட்டிவ்ங்கிறது அவர் ஒரு டெக்னீஷியன் எப்பயுமே நம்பணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்கவுங்க இதில் வந்து அவங்கள ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு சாம் ஆண்டன் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதர்வா ஒரு இப்போ அதர்வா வந்து போலீஸாக பண்ணுறாரு, ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணுறாரு அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரில. பட் நான் என்ன நினச்சேன்னா எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் எல்லாமே பாடி கண்ட் அவரோட ஃபிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கும்போது எப்படின்னு ஆனால் படம் பார்க்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் இப்போ ட்ரெய்லரில் பார்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து இது இது இதுக்கு அடுத்து தான் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வரக்கூடிய கதைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கனமான மிகப்பெரிய படங்களாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கான எல்லாமே தெரியும் இந்த படத்தில். ஸோ இந்த இந்த படம் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஒரு இப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்கிற படமாக இருக்கும். எல்லா படங்களுமே ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. பட் இந்த படம் இப்போ தேவையான படமாக இருக்குது. அதாவது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த 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 நடந்து வந்த இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்மாக தேவையான படமாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். மகேஷ் அவர் வந்து ஆக்சுவலி நிறைய சப்போர்ட் பண்ணிடுவார் இந்த படத்தில். ஏன்னா அவரும் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் மீட் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். அதான் சொல்கிறேன்ல, இந்த படத்தில் நான் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணதை தவிர மற்ற படங்கள் மாதிரி ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ இல்லை யாரையுமே ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா அதர்வா அவரை நான் இன்னைக்கு மீட் பண்ணுறேன். நான் அவரும் வந்தோடனே சொன்னார் நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அந்த லெவலில் தான் இருக்குது. ஏன்னா மகேஷ் அவரும் சரி அந்த மாதிரி தான், நாங்கள் மீட் பண்ணதே கிடையாது. பணம் கேட்டால் போட்டு விட்ருவார், ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ
ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு டீமாக இருந்துச்சு ஓவராலாக. ஸோ இந்த படம் பண்ணதில் ரொம்ப பெருமைப்படுறேன் நான். இந்த படத்தில் பாட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கு, ஆன் ஏர்லலாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோட மியூசிக் கரியரில் இந்த படமும் வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நான் டீமுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்ககிட்டயே நான் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் தியேட்டரில் வந்து எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. ஹை, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். 100 பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் அதர்வா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண ரெண்டு படமுமே காமெடி. ஸோ அடுத்து ஐ வாஸ் லைக் கொஞ்சம் சார் அவர் இது பேசிகிட்டு இருக்காரு பிஸியாக இருக்கு. ஓகே நான் வரும். அதர்வா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா காமெடி படம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், நான் வரிட்டாக தான் போனேன். ஏன்னா ஈட்டியோட ஆர்ஆர் வந்து இவர் பண்ணிகிட்டு இருந்தார், ஜிவி சார் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் நான் ஈட்டி பார்த்தேன் ரெண்டு மூணு சீக்வன்ஸு. போய் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஜெர்க்கிலே தான் போனேன். சரி என்ன சொல்லுவார், நம்ம காமெடி தானே எதிர்பார்ப்பாருன்னு. போன உடனே கதையை கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாரு. எனக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. சரி நம்ம ஒரு ஜானர் ஷிஃப்ட் பண்ணுறோமே, அது எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம்னு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து விட்டது இந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தது அதர்வா சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட் என்னை நம்பினதுக்கு. அண்ட் படத்துலையுமே வந்து ஒரு நார்மல் காப் ஸ்டோரினா வெறும் ஆக்ஷன் வச்சு ஓட்டிடலாம், இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரூமில் நடக்கிற கதை. ஸோ அதனால அவங்களோட அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த அவங்க பேசுறது இப்போ ஃபோன் பண்ணுறவங்க வந்து இப்போ 100 அடிக்கிறாங்கன்னா அவங்க பதட்டப்படாமல் இருக்கிறத வந்து இந்த போலீஸ்காரன் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு மீட்டரில் தான் அதர்வா சார் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் அடுத்து மகேஷ் அண்ணன். மகேஷ் அண்ணன் வந்து என் காலேஜ் சீனியர். ஸோ அதனால் அவருக்கு படம் பண்ணியே ஆகணும், அவரு எனக்கு படம் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா இன்னொன்று, இந்த நான் 2016 எனக்கு இன்னும் ரிலீஸ் ஆகி 100 கமிட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 4 ஆச்சு. பட் ஆனால் அது 2-3 ப்ரொடியூசர் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ அது அதர்வா சாரும் நானுமே தான் அப்படியே அந்த ஒரு ஜம்ப்லே தான் இருந்தோம். அந்த டைமில் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் மகேஷ் அண்ணன் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னா அது டக்குன்னு வராது. ஏன்னா ஒரு வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அவர் ஆக்சுவலி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இதில் ட்ரெய்லர் ஷார்ட் இருக்கான்னு தெரியல, நடிச்சிருக்காரு இந்த படத்தில், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும். ஸோ அண்ட் தேங்க்ஸ்ங்க. ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷூட் அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன கேட்டாலும் வரும். நான் ஏதாவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டேன்னா இவர் ஃபோன் அடிப்பார், நான் ஐயோ அண்ணா இது தெரியாமல் கேட்டேன்னா ஒரு நாளைக்கு கம்மி பண்ணிக்கிறேன், ஐயோம்மா நான் அதுக்கு அடிக்கலாமா அந்த டீசர்லம்மா இப்படி பண்ணலாமா அப்படின்ற ரேஞ்சில் தான் இருப்பார். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு இந்த படம் போச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு காவ்யா மேம் அண்ட் அவங்களும் ஒரு கிரேட் சப்போர்ட். ஏன்னா ப்ரொமோஷன் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் எவ்ரி ஒன் ப்ரொமோஷன் சைடில், எவ்ரி ஒன் ஸ்ரீராம் அண்ட் எவ்ரி ஒன் நவீன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, தேங்க்யூ. அதுக்கடுத்து என்னுடைய ஆஸ்தான கேமராமேன் மிஸ்டர் கிருஷ்ணன் வசந்த். அதாவது நான் வந்து எப்படின்னா அந்த குதிரை ரேஸ் ஓடுற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருப்பேன், ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க. அந்த இதுலேயும் அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயுமே வந்து எனக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியும்னு அதுதான் நாங்கள் 3வது படமும் பண்ணுறோம், அடுத்த 4வது படமும் முடிச்சிட்டோம் ஒன்றா. ஸோ எனக்கு ஆக்சுவலி இப்படி ஒரு விஷுவல் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ தோஸ் விஷுவல்ஸ். அண்ட் அடுத்து எங்கள் தலைவர், என்னுடைய பேரை சேர்ந்த சாம் சிஎஸ். ஃபஸ்ட்டு போகும்போதே அவர் ஃபஸ்ட்டு போகணுன்னே அதான் சொன்னார், ப்ரோ உங்களுக்கு காமெடி செட் ஆகாது ப்ரோ, நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்கள். ப்ரோ என்ன ப்ரோ கதையை படிச்சுட்டு சொல்லுங்கள். படிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக்காக பவுன் ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு இது சூப்பராக வரும், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சாம் சிஎஸ் சார் தான் எனக்கு பிரதர் தான் இது கொடுத்தாரு, தேங்க்யூ. அண்ட் ஆர்ஆர் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி வச்சுருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் இப்போ ட்ரெய்லரில் பார்த்ததும் அவர் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் என்னோடய எடிட்டர் ரூபன், அதாவது கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேருந்து நாங்களும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கதை அவர்கிட்ட சொன்னதே கிடையாது, அவராக ஒன்று நான் எடுத்துகிட்டு வருவேன் அதை ஒன்று பண்ணி கொடுத்துருவார். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரூபன். அண்ட் உமேஷ் ஆர்ட் டைரக்டர், அவர் என்னோடய நண்பர், என்னை போன படமும் அவர் தான் பண்ணார். ஸோ அவரும் வந்து இதுக்கான கலர்ஸ்க்கு உட்காந்து பேசி அதுக்கு ஒர்க் பண்ணி அண்ட் அதுக்கு ஒரு அழகாக ஒரு இந்த 100க்குன்றதுக்கு ஒரு டோன் ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய நண்பர் திருப்பி திலீப்பு, இந்த படம் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னொடனே நான் கம்ப்ளீட்டாக கொண்டு போய் ஒரு 20 அவர்கிட்ட கொடுத்துட்டேன், பிரதர் எப்படியாவது என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க, நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ, தேங்க்ஸ் திலீப் அண்ட் த ஹோல் டீம்,
என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன் அண்டு நிறைய திட்டியிருக்கேன் எல்லாரையுமே, மைலேஷ் டென்னிஸ் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கானுங்க என்கிட்ட இந்த படம் முடியறதுக்குள்ளே. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணி இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். May 9th வருது, கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ ஒரு கரண்ட் இஷ்யூவை பற்றி தான் பேசியிருக்கோம், ஏன்னா அது இப்போ போன வருஷம் எடுத்த படமாக இருந்தாலும் கடந்த ஒரு 7-8 வருஷமாக உமன் சேஃப்டின்றது வந்து எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற விஷயம். அது இன்னும் வந்து அது நம்ம அது நடந்துகிட்ருக்குன்றது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ ஒரு செகண்டாவது ஃபீல் பண்ணிங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே அண்ட் சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் பத்திரிக்கை எல்லாருக்குமே தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார், ஃபதம் சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் படத்தை வந்து ஒரு வேறு லெவலில் இந்த மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அண்ட் படத்தோட ரிலீஸுமே தியேட்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ, மிக்க நன்றி சார். இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.